மூணாவது நாம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படினா ப்ரொபஷனல் டாக்ஸ் மூணாவது நாம பார்க்க போற ஸ்டாட்யூட் பாத்தீங்க அப்படினா ப்ரொபஷனல் டாக்ஸ் தொழில் வரி ப்ரொபஷனல் டாக்ஸ் நம்ம போறோம் ப்ரொபஷனல் டாக்ஸ் தொழில் வரி இதை பத்தி நம்ம பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான ஏரியா ப்ரொபஷனல் டாக்ஸ் பட் யாருக்கும் அவ்வளோவா தெரியாத ஏரியா ப்ரொபஷனல் டாக்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியுது ஜிஎஸ்டி தெரியுது மற்ற டாக்ஸ் எல்லாம் தெரியுது சேல் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் எல்லாம் தெரியுது எக்ஸைஸ் டியூட்டி தெரியுது ப்ரொபஷனல் டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தெரிய மாட்டேன் இப்போ உங்க சாதாரணமாக ஒரு கேள்வி கேளுங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இன்கம் டாக்ஸ் லெவிடு பை இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எந்த ஆக்டில் இன்கம் எந்த டாக்ஸ் எதில் வருப்பாங்க இன்கம் டாக்ஸ் லெவிடு பை இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஜிஎஸ்டி லெவிடு பை ஜிஎஸ்டி ஆக்ட் எக்ஸைஸ் டியூட்டி லெவிடு பை இடி ஆக்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி லெவிடு பை கஸ்டம்ஸ் ஆக்ட் நான் எங்க வராங்கிறது உங்களுக்கு புரியும் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியாது இப்ப நான் கேட்க போற கொஸ்டின் இன்கம் டாக்ஸ் லெவிடு பை இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஜிஎஸ்டி லெவிடு பை ஜிஎஸ்டி ஆக்ட் எக்ஸைஸ் டியூட்டி லெவிடு பை எக்ஸைஸ் டியூட்டி ஆக்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி லெவிடு பை கஸ்டம்ஸ் ஆக்ட் அப்ப ப்ரொபஷனல் டாக்ஸ் லெவிடு பை விச் ஆக்ட் ப்ரொபஷனல் டாக்ஸ் லெவிடு பை விச் ஆக்ட் நீங்க ஏதாவது ப்ரொபஷனல் டாக்ஸ் சொன்னீங்கன்னா தப்பு ப்ரொபஷனல் டாக்ஸ்க்கு ஆக்ட் கிடையாது ப்ரொபஷனல் டாக்ஸ் இந்தியாலேயே ஒரு டாக்ஸ் கான்ஸ்டிடியூஷன் மூலமா லெவி பண்ணுது அப்படின்னா அது ஒன்லி ப்ரொபஷனல் டாக்ஸ் தான் வேற எந்த டாக்ஸும் கிடையாது வேற எந்த டாக்ஸும் கிடையாது இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இந்தியாலேயே கான்ஸ்டிடியூஷன் மூலமா இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூலமா லெவி பண்ணக்கூடிய ஒரே டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபஷனல் டாக்ஸ் இது எவ்வளவு லிமிட் அப்படின்னாக்க இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் லெவி பண்றதுக்கான அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கிடையாது ஒன்லி கான்ஸ்டிடியூஷனுக்கு மாத்திரம்தான் இருக்கு இதுவே இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது கான்ஸ்டிடியூஷன் பாஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஆரம்பத்தில் 1935 எவ்வளவு லெவி பண்ணலாம் அப்படின்னா மேக்சிமம் 250 ருபீஸ் லெவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்ல தொழில் வரி ஆரம்பிச்சது 1935 இந்தியன்ஸ் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 அதுல ப்ரொபஷனல் டாக்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்கு அப்படின்னா 250 ரூபாய் வசூல் பண்ணலாம் அது வரைக்கும் தான் வசூல் பண்ண முடியும் அதுக்கு மேல வசூல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 1986 வரைக்கும் இந்த நிலைமை தான் இந்த தொழில் வரிங்கிறது 1986 வரைக்கும் இந்த நிலைமை தொழில் வரி அப்படிங்கிறது யார் வசூல் பண்றன்னா கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் தாம்பரம் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் கும்பகோணம் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் சிக்கநாயக்கம்பட்டை வில்லேஜ் பஞ்சாயத்து திருப்பனந்தாள் டவுன் பஞ்சாயத்து இவங்கெல்லாம் தான் ப்ரொபஷனல் டாக்ஸ் வசூல் பண்றாங்க தே ஆர் ஹேவிங் த பவர் டு கலெக்ட் த டாக்ஸ் பட் தே டோன்ட் ஹேவ் பவர் டு லெவி த டாக்ஸ் லெவி பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன் தான் பவர் இருக்கு இந்த ப்ரொபஷனல் டாக்ஸ் 1985 வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 250 ரூபா தான் இருக்கு இந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா 1986 முடியுமா சொல்றேன் 1985 என்ன பண்றாங்க எல்லா மினிஸ்டர்ஸும் அப்ப இருந்து கேட்டுட்டே இருக்காங்க எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இந்த மாதிரி ப்ரொபஷனல் டாக்ஸ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா தான் இருக்கு இந்த லிமிட் வந்து மாநில அரசுகளுக்கு வருவாய் பத்தல கார்பரேஷன் ரன் பண்றதுக்கு பத்தல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க ரொம்ப நாளா கேட்டு 1986 அமெண்ட்மெண்ட் மூலியமா இந்த 250 ரூபாங்கிறது 2500 ரூபாய் வந்துச்சு ஸோ ப்ரொவிஷனல் டாக்ஸோட மேக்சிமம் லிமிட்
ஒரு எம்ப்ளாய்க்காக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு லெவி பண்ற டாக்ஸோட மேக்ஸிமம் லிமிட் 2500 தான். அதுக்கு மேல யாருமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஸ்ரீனிவாசன் மாசம் 30,000 சம்பளம் வாங்குறான், அவனுக்கு எவ்வளவு ப்ரொபஷனல் டாக்ஸ் 2500 ரூபாய். ரிலையன்ஸ் அம்பானி அவனுக்கு சம்பளம் ஒரு மாசத்துக்கு 4 கோடி, அவனுக்கு எவ்வளவு ப்ரொபஷனல் டாக்ஸ் 2000. நியாயமா மாசம் 30,000 சம்பாதிக்கிற ஸ்ரீனிவாசனுக்கும் 2500 ரூபாய் சம்பளம், மாசத்துக்கு 4 கோடி சம்பளம் வாங்குற ரிலையன்ஸ் அதிபர் சேர்மன் அவனுக்கும் அதே 2500 ரூபாய். எங்க இருக்கும் இந்த வழி, எங்க இருக்கும்? இதை நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டாமா? இதை நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டாமா? இவனுக்கும் ஒரே டாக்ஸ், நமக்கும் ஒரே டாக்ஸ். அப்புறம் என்ன இது ப்ராகிரஸ் இன்டென்சர் ஆஃப் டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எண்டுக்கு மேலே அப்படி நிற்கிது. டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் சொல்லியிருக்கேன், ப்ராகிரஸிவ் நேச்சர் ரெக்ரெசிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராகிரஸிவ் நேச்சர்னா சம் ஸ்லாப் ஏற ஏற அவனுடைய டாக்ஸ் இரண்டே இருக்கும், ஆனால் இங்கே நின்று போயிடுச்சு அந்த ரெண்டு டாக்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ ப்ரொஃபஷனல் டாக்ஸு லெவிடு பை கான்ஸ்டிடியூஷன், மொதல் பாயிண்ட் ப்ரொஃபஷனல் டாக்ஸு லெவிடு பை Constitution, not by any act. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ப்ரொஃபஷனல் டாக்ஸுங்கிறது என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டிடியூஷன் மூலியமாக லெவி பண்ணுறாங்க. இட் இஸ் லெவிட் ஆன் ப்ரொஃபஷனல், இட் இஸ் லெவிட் ஆன் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் காலிங் என்ன பேர் இருந்தாலும் சரி. அவனுக்கு ஒரு சம்பள லிமிட் இருக்குது, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 21,000 மேலே அவன் சம்பாதிக்கிறானா அவனுக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் உண்டு. ஸோ ப்ரொஃபஷனல் டாக்ஸுங்கிறதுனால ப்ரொஃபஷனல் மாத்திரம் தான் அந்த டாக்ஸ் நினைக்க வேண்டாம். ப்ரொஃபஷனலாக யார், டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட்டு, ஆடிட்டர், கன்சல்டன்ட்டு, அவங்க தான் ப்ரொஃபஷனல், அவங்க தான் நினைக்க வேண்டாம், எல்லாருக்குமே உண்டு. யாரெல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதம் 3500 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறீங்க, 21,000ங்கிறது 6 மாதம் சம்பளம், அப்போ 6 மாதத்துக்கு 3500 ரூபாய். யாரெல்லாம் மாதம் 3500 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறானோ அவெல்லாம் சென்னை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல், தே ஹாவ் டு பே டாக்ஸ், கம்பல்சரியாக கட்டணும். ஓகேவா, கம்பல்சரியா கட்டணும். முதல் பாயிண்ட், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இஸ் லெவிட் ஆன் கான்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது பாயிண்ட், இட் இஸ் லெவிட் ஆன் ஸ்லாப் ரேட் பேசிஸ், ஸ்லாப் ரேட் பேசிஸ்ல லெவி பண்றாங்க. மூணாவது, மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் டாக்ஸ் லெவி இஸ் ₹2500. இதுக்கு மேல யாரும் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வசூல் பண்ண முடியாது, இதுக்கு மேல யாரும் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வசூல் பண்ண முடியாது எவ்வளவு அமௌண்ட் ஆகலாம். பேபிள் வந்து எவ்ரி ஹாஃப் மந்த், சரியா, எவ்ரி ஹாஃப் இயர் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பேபிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, நீ மாசம் மாசம் போய் கட்ட முடியாது, அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்ட முடியாது, ஃபைன் வந்துடும். எவ்ரி பேபிள் ஆன் எவ்ரி ஹாஃப் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் இயர் ஆரம்பிச்சிருக்கு 2020-2021 அப்படின்னா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 6 மாதம், செப்டம்பர் மாதம் 30,000 அந்த கம்பெனிக்குள்ள இதை வந்து பிடிச்சி நீங்க கட்டியாகும். ஓகேவா, இட் இஸ் கலெக்டட் பை த, கலெக்டட் பை த யாரு, கார்பரேஷன், அதாவது லோக்கல் அத்தாரிட்டி. இங்க மெட்ராஸ்னா சென்னை கார்பரேஷன், பாம்பரம்னா முனிசிபாலிட்டி கார்பரேஷன், வில்லேஜ் பஞ்சாயத்து. ரெஸ்பான்சிபிள் கம்பெனி இஸ் ரெஸ்பான்சிபிள், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டலன்னா யார் ரெஸ்பான்சிபிள், கம்பெனிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள், ரெஸ்பான்சிபிள் வந்து கம்பெனி தான். ஓகேவா, எல்லாத்துக்குமே பொதுவாக ரெஸ்பான்சிபிள் உண்டு, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டலனா கம்பெனிஸ் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா, ஸோ ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஏ டாக்ஸ் லிமிடு அண்டர் கான்ஸ்டிடியூஷன், லிமிட் அண்டர் கான்ஸ்டிடியூஷன், பட் கலெக்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது. இது வந்து ஸ்லாப் ரேட் பேஸில் வசூல் பண்ணுறாங்க. ஸ்லாப் ரேட் என்னங்கிறத சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனுக்கோ 2500 ரூபாய்க்கு மேலே வருஷத்துக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் பேபிள் ஆன் எவ்ரி ஹாஃப் இயர் பேசிஸ், ஒவ்வொரு ஹாஃப் இயருக்கும் பேமெண்ட் பண்ணணும். இட் இஸ் கலெக்டட் பை த கார்பரேஷன், சென்னை கார்பரேஷனில் கட்டணும். அந்த மாதிரி கட்டாமல் விட்டுட்டா கம்பெனிஸ் தான் ரெஸ்பான்சிபிள், எந்த கம்பெனியும் வந்து கட்டாமல் இருக்கோ அந்த கம்பெனி தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள்.
எதுக்காக இந்த டாக்ஸ் வந்து சென்னை கார்பரேஷன் வசூல் பண்றதுக்கு பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, தே ஹவ் தேர் ஓன் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இந்த மாதிரி ஜிஎஸ்டி, சேல் டாக்ஸ், பாண்டு கலெக்ஷன், சேர் இஷ்யூ பண்றது, பெரிய பெரிய கம்பெனிகள் சர்வ் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தே ஆர் ஹேவிங் செப்பரேட் செட் ஆஃப் இன்கம் சோர்ஸ். சிமிலர்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ ஹேவிங் சம் செப்பரேட் செட் ஆஃப் இன்கம் சோர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி ஸ்டேட் ஜிஎஸ்டி, அதே மாதிரி நிறைய இருக்கு அவங்களுக்கு, ஃபாரஸ்ட் இன்கம், எஜுகேஷன் இன்கம், அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கிடைக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து மூணாக இருக்கு, மூணு கவர்மெண்ட் இருக்கு, ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த ரெண்டும் சேர்ந்து இல்லாமல் இருக்கிறது லோக்கல் கவர்மெண்ட். கான்ஸ்டிடியூஷன் பர்பஸ்ல இருக்கிற ஆர்டிகல் 246 சொன்ன கவர்மெண்ட் வேற, இது வேற. பொதுவாக மூணு வகையான கவர்மெண்ட் இந்தியாவில் ரன்னாயிட்டு இருக்கு, ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொன்று லோக்கல் அத்தாரிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்டோட ரூல் என்ன, ரோடு பார்த்து பார்த்துக்கணும், நேஷனல் ஹைவேஸ் பார்க்கணும், ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கணும், ஏரோப்ளைனை பார்த்துக்கணும், ஃப்ளைட் கண்ட்ரோல், அப்புறம் வந்து இந்தியா பார்டர் பாதுகாக்கணும், அட்டாமிக் எனர்ஜி, இந்தியாவில் இருக்கிற மக்களை பாதுகாக்கணும், இந்த மாதிரி. ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் என்ன, அவங்களும் ரோடு பாதுகாக்கணும். இவரோட நேஷனல் ஹைவேவை சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துப்பான், ஸ்டேட் ஹைவேவை ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்க்கணும், எஜுகேஷன் பார்க்கணும், இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பார்த்துக்கணும், இதெல்லாம் இருக்கு. சென்னை கார்பரேஷனோட ரோல் வேலை என்ன, ரோடு பார்த்துக்கணும், இது வந்து உள்ளுக்குள்ள தெருக்குள்ள இருக்கிற ரோடு, ரோடு பார்த்துக்கணும், லைட்டை பார்க்கணும், மழை நீர் வடிகால் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வடிகால் போயிட்டே இருக்கும், அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு ஒரு இதை போட்டு மூடி வச்சிருக்கோம். ரோடு ரெண்டு சைடும் இருக்கு இல்லையா, அது பேர் மழை நீர் வடிகால்னு பேர். நடுப்புற ரோட்டுக்கு நடுப்புற ஒன்று இருக்கும், ஒரு பெரிய மூடி போட்டிருக்கோம், அது வந்து கால்வாய், கழிவுநீர், குடிநீர் கழிவுநீர் கால்வாய்னு பேர். அது வந்து நடுப்புற இருக்கும், மழைநீர் வழிகள் ரெண்டு சைடு இருக்கும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும், லைட்டுக்கு பண்ணணும், அப்புறம் கொரோனா வந்துருச்சு திடீர்னு எல்லாத்துக்கும் ஹெல்த் செக்அப் பண்ணணும், எஜுகேஷன் கொடுக்கணும், சில வேலைகள் அவங்க செய்யணும், சில வேலைகள் அவங்க தலையில் கட்டிருந்தாங்க கார்பரேஷன் தலையில், ஸ்கூல் ரன் பண்ணுறது இட் இஸ் நாட் அ டியூட்டி ஆஃப் கார்பரேஷன், இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எஜுகேஷன். பட் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வேலை கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக சென்னை கார்பரேஷன் ஸ்கூல் ரன் பண்ணணுங்கிறது அவங்களுடைய டியூட்டியே கிடையாது, அவங்களுடைய ஸ்கோப்லேயே கிடையாது, பட் அவங்களாவே ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், வருமானம் வந்தது, வர்ற வருமானத்துக்கு கணக்காட்டுமே சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு விட்டாங்க, அப்படியே கார்பரேஷன் ஸ்கூல் அப்படின்னு ஆயிடுச்சு. கார்பரேஷன் ஷுட் நோ நோ நீட் டு கண்டக்ட் எனி ஸ்கூல், கவர்மெண்ட் இருக்கு அதை பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட்ல இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் தான், பட் என்ன பண்றாங்க கார்பரேஷன் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கார்பரேஷன் ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் ஹெல்த் இஷ்யூஸ், பப்ளிக்கோட ஹெல்த் இஷ்யூஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது தேர் டியூட்டி. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கங்கே இருக்கணும், டெய்லி செக் பண்ணணும், ஃபீவர் செக் பண்ணணும், உடம்பு செக் பண்ணணும், என்ன மாத்திரை மருந்து என்ன வேணுமோ கொடுக்கணும். இந்த மாதிரி கொரோனா மாதிரி வந்ததுன்னா தே ஹவ் டேக் சம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப், ஸ்கேன்ஸ்லாம் நடத்தி இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் வேணும். கார்பரேஷன் எங்கேருந்து போய் பணம் கலெக்ட் பண்ணணும், தே ஆர் ஹேவிங் ஓன்லி ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஓகேவா, முதல் வீட்டு வரி, அதை எவனும் ஒழுங்காகவே கட்ட மாட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு ஷேர் கிடைக்கும். ஸ்டாம்ப் டியூட்டினா நம்ம வீடு பத்திரம் பண்ணுறோம் இல்லையா, பத்திரம் பண்ணும்போது நம்ம பெரியமேடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அந்த மாதிரி அதில் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுவோம். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ரெவென்யூ யாருக்கு போகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஷேர் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி ரெவென்யூவாக சென்னை கார்பரேஷன் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேஷனுக்கு மேட்சிங் கிராண்ட் கிடைக்கும் நிறைய. மேட்சிங் கிராண்ட் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து 100% கலெக்ட் பண்ணியிருந்தா 100% 1-3 times கிடைக்கும், 80% கலெக்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி கவர்மெண்ட் சில மேட்சிங் கிராண்ட்ஸ் கொடுக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த ரெவென்யூ தான் தொழில். சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2011 சென்னை மேயர் சஜி துரைசாமி இருந்தப்போ அவர் தான் அப்போ மேயர் இருந்தார். அப்போ நான் வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா மெட்ராஸில் நிறைய பேர் ப்ரொஃபஷனல் டாக்ஸி கட்டாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சேன். நிறைய கம்பெனிகள் ஈவன் ஆடிட்டர் ஆஃபீஸர் ஆல்சோ நாட் பேயிங் த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி இதை கொண்டு போய் சென்னை கார்பரேஷனுடைய கவனத்துக்கு நான் கொண்டு போனேன். கொண்டு போயிட்டு இந்த மாதிரி மெட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்இஎஸ்எல் ரிஜிஸ்டர்டான கம்பெனிஸ் ஒரு 35,000 கம்பெனிகள் இருக்கு. அதாவது பிஎஃப் அண்ட் இஎஸ்எல் ரிஜிஸ்டர்டான கம்பெனிஸே 35,000 கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் என் லார்ஜ் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸு, கன்சல்டன்ட்டு இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. யாருமே வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஒழுங்காக கட்டுறது இல்லை.
இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் யார் கட்டணும் அப்படிங்கிற டேட்டாபேஸ் இருக்கான்னா அது கார்பரேஷன் அந்த டேட்டாபேஸே இல்லைங்களா, அது வந்து ஏஜி ஆடிட்டர் அந்த ரிப்போர்ட் எடுத்து காமிச்சு இந்த மாதிரி வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணேன். அந்த மாதிரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தே கொஞ்சம் அவேர்னஸ் வந்து அவங்க வந்து ஏதோ ஏதோ பண்ணாங்க. நான் அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது சென்னை கார்பரேஷனுடைய ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 40 கோடியோ என்னமோ தான் இருந்தது. பட் நவ் தே ஆர் கெட்டிங் 600 கோர்ஸ் நியர்லி. நான் வந்து 600 கோடி வரும்னு சொன்னேன், இப்போதைக்கு தே ஆர் கெட்டிங் 400 to 500 கோர்ஸ் வந்திருக்கு. இந்த ரெவென்யூ இன்க்ரீஸு கண்டிப்பாக நான் அந்த காரணம் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன். இதனால் நான் பட்ட அவசியங்களும் நிறைய அவமானங்களும் நிறைய. ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் வரி மூலமா நான் உங்களுக்கு இந்த விஷயம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு அக்கௌண்டண்டாக இருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் தொழில் வரி பிடிச்சி சென்னை கார்பரேஷன் கட்டணும் அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சைடும் நம்ம யோசனை பண்ணணும். கார்பரேஷனில் போயிட்டு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துக்கு நம்ம போய் ஒரு ஃபைல் தூக்கி போகிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த கம்பெனி நீ எப்போ ஆரம்பிச்சு அப்போலேருந்து எவ்வளோ எம்ப்ளாய் இருந்தா அந்த எம்ப்ளாய் ஒவ்வொருத்தரும் கட்ட வேண்டிய ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இருக்கும், அந்த டாக்ஸை பூரா கட்டு அப்படின்னா இதுவும் தப்பு. இப்போ ப்ரொஃபஷனல் டாக்ஸு என் கம்பெனியில் இது வரைக்கும் ரன் பிடிக்கவே இல்லை. நான் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்டாக ஒர்க் பண்ணுறேன், இதுக்கும் நான் தீர்வு சொல்லியாகணும். ஏன்னா பிரச்சனையை கலப்பி விட்டது நாம, தீர்வு நாம தான் தொடங்கணும். நான் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்டாக போய் ஜாயின் பண்ணுறேன், அது மாதிரி ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பெனியில் ஒரு 100 எம்ப்ளாயி இருக்காங்க, அந்த கம்பெனி ஒரு 10 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, என்னால் மறைக்க முடியாது. நான் நேற்று தான் ஆரம்பித்தேன், இது ப்ரொப்ரேட்டர்ஷிப் கம்பெனினா சொல்லணும், நான் இந்த வருஷம் தான் ஆரம்பித்தேன்னு சொல்லிட்டு. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நம்ம வந்து இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா டேட்டா பார்த்து கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் தான் இருக்க போகுது. பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இருந்தால் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இருக்க போகுது. ஸோ டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் நம்ம மறைக்க முடியாது டேட்டா. ரெண்டாவது எம்ப்ளாயும் மறைக்க முடியாது, 10 வருஷமாக கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கா ஆனால் ஒரு எம்ப்ளாய் கூட இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய பேலன்ஸ் ஷீட் பிஎன்றது 10 வருஷமாக கணக்கு இருக்கும், 7 வருஷம் அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம கட்டணும் கண்டிப்பாக ரைட்டா. அதுவும் சரி, நான் வந்து நேர்மையாக இருக்கணும், இந்த கம்பெனி வந்து நேர்மையாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறோம், 2020-21 இருந்தாலும் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கார்பரேஷனில் போயிட்டு என் கம்பெனியில் ஒரு 100 எம்ப்ளாய் இருக்காங்க, அந்த 100 எம்ப்ளாய்க்கும் வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போய் கேட்குறோம். உடனே அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்கலாம். என்ன லிஸ்ட் கொடுக்கலாம், கம்பெனி எப்போ ஆரம்பிச்சிங்க, ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளோ எம்ப்ளாயி வேலை பார்த்துருக்கலாம், எவ்வளோ டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, அந்த டாக்ஸ் எல்லாம் இப்போ கட்டு அப்படிங்களா. ஒரு நிமிஷம் பேட்டரி சார்ஜ் பண்ண. இப்போ இது நியாயமாக பாருங்கள், நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கேன், நீங்களே வசிக்க முடியுங்க, நீங்கள் ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி, ஒரு கம்பெனியில் 10 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் கம்பெனியோட முதலாளி வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு, இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வருஷம் ப்ரொஃபஷனல் டாக்ஸும் உனக்கு பிடிக்கணும் அப்படின்னா ஒரு டாக்ஸ் புதுசாக பிடிச்சாலே எம்ப்ளாயி அப்படியே கொதிப்பாருங்க, ஏன்னா முதலாளி கைவிட்டு கொடுக்க முடியாது இந்த டாக்ஸ், தொழிலாளிகிட்ட இருந்தால் வாங்கி கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி தொழிலாளிகிட்ட புதுசாக போய் பிடிக்க ஆரம்பித்தாலே அவங்க வந்து 99 கொடுக்க மனசு வராது. ஆனால் நீ 10 வருஷமாக சம்பளம் வாங்கியிருக்கியா, அந்த டாக்ஸை பூரா கட்டு அப்படின்னா எவனா சாப்பிட்ட சாப்பிட திருப்பி கட்ட கொடுக்க மனசு முடியுமா, முடியுமா, முடியாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, தே வாண்ட் டு ரிஜிஸ்டர் இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஸ்லாப்பு, ப்ரொஃபஷனல் டாக்ஸில் ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறாங்க. பட் என்னென்னா அந்த கார்பரேஷனில் போய் கேட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து பழைய ஜாதகத்தை நான் கூப்பிட்டு எனக்கு இவ்வளோ கட்ட அவ்வளோ கட்டுக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சமாதான ஸ்கீம் மாதிரியாவது ஒன்று போட்டு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு 5000-10000 பெனால்ட்டி போட்டுட்டு சார் இன்னிலேருந்தாலும் நீங்கள் ஒழுங்காக ரெகுலரைஸ் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ரெவென்யூ நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன். அந்த மாதிரி சமாதான ஸ்கீம் போட வி டோன்ட் ஹேவ் பவர் அப்படின்னாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எழுதி காட்டுறதுக்கு ரிப்ளை வரல அப்படின்னு போச்சு. அதுக்குள்ளே மேயர் சைஸோட சமயம் பதிவு விட்டு போயிட்டார், அப்படியே கருத்தில் போட காட்டு மாதிரி ஆயிடுச்சு.
அப்புறம் என்ன சார் ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? கம்பெனி வேணுங்கிறவன் பதிவு பண்றதுக்கு நேரம் போனான், அங்க போயிட்டு 500,000 லஞ்சம் கொடுக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்கா சமாதான ஸ்கீம் போட்டிருந்தா ஒரு 20,000-30,000 கிடைச்சிருக்கும். ஆனா என்ன பண்றா, ஒரு 1,000-2,000 காசு வாங்கிட்டு அப்படியே பதிவு பண்ணிட்டு கையோட கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க, அப்படியே போயிட்டு இதுதான் உண்மையில நடந்திருக்கு. ஸோ ப்ரொஃபஷனல் டாக்ஸ் உடைய ஹிஸ்டரி வந்து இதுதான். இதில் நம்ம என்ன தெரிஞ்சிடணும், ப்ரொஃபஷனல் டாக்ஸுங்கிறது தனியா எதுவும் ஆக்ட் கிடையாது. இட் இஸ் ரெவிடு த்ரூ கான்ஸ்டிடியூஷன். இட் ஹேவ் ஸ்லாப் ரேட் பேசிஸ். மேக்ஸிமம் லிமிட் ஒரு எம்ப்ளாய்க்கு 2,500 தான் பிடிக்க முடியும், யாராக இருந்தாலும் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரி, அதுக்கு மேலே கிடையாது. ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இஸ் பேயபிள் ஆன் எவ்ரி 6 மந்த்து டு த கார்பரேஷன். எவ்ரி 6 மந்த் டு த கார்பரேஷனா உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நீ ஒரு அக்கௌண்டண்டாக இருக்கும்போது எம்ப்ளாய்கிட்டேருந்து மாதம் மாதம் பிடிச்சி அந்த பணத்தை செலவு பண்ணாமல் தனியாக ஃபண்டாக வச்சுட்டு 6 மாதம் 1 வாட்டி கட்டலாம். அப்போ எம்ப்ளாய்க்கு பேர்டன் தெரியாது, மாதம் 300-300 பிடிச்சா. அப்படி இல்லை அப்படின்னாக்க எவ்ரி 6 மந்த் அவனுடைய சம்பளம் கொடுக்கும்போது மொத்தமாக உங்களுக்கு பிடிக்கலாம். ஓகேவா? நீ கட்ட வேண்டியது கார்பரேஷன் எவ்ரி 6 மந்த். இது வந்து மாதம் மாதம் பிடிக்கணுமா அல்லது எவ்ரி 6 மந்த் பிடிக்கணுமாங்கிறது இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஓனர்ஸ் டிசிஷன், ஓனருடைய முடிவு தான் இது. அடுத்தது கலெக்டட் பை த சென்னை கார்பரேஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ போகல, தட் மணி இஸ் கோஸ் ஃபார் த சென்னை கார்பரேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இஃப் எனி கம்பெனி ஃபவுண்ட் டிஃபால்ட் இன் த பேமெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படின்னா தட் கம்பெனி இஸ் ரெஸ்பான்சிபிள், நாட் த எம்ப்ளாயி. ஓகேவா? ரைட், ஓகே. இதுதான் வந்து என்ன ப்ரொஃபஷனல் டாக்ஸ் உடைய சாராம்சம். அடுத்தது ப்ரொஃபஷனல் டாக்ஸ் என்ன ரேட்ல, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் என்ன ரேட். ப்ரொஃபஷனல் டாக்ஸோட ரேட் ஹாஃப் இயர் சேலரி பிடி ரேட், ஹாஃப் இயர் சேலரி ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ரேட். இப்போ ஹாஃப் இயருக்கு அப் டு 21,000, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு 21,000, நாட் மந்த்லி 21,000. ஹாஃப் மந்த் சேலரி 21,000, அப்போ மாதம் வந்து எவ்வளவு 3,500. ஹாஃப் மந்த் சேலரி சாரி ஹாஃப் இயர் சேலரி 21,000 வரைக்கும் இருந்தால் ஹி இஸ் நாட் எ ப்ரொஃபஷனல், ஸோ அவனுக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ரேட் கிடையாது. 21,001 ஃப்ரம் 21,001 ருபீஸ் ருபீஸ்ன்னு போட்டுருக்கு, 21,001 டு 30,000 வரைக்கும் ஹாஃப் இயர்லிக்கு 135 ரூபா டாக்ஸ், ஹாஃப் இயர் டாக்ஸ் 135 ரூபா. 30,001 45,000 வரைக்கும் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ரேட் பார்த்தி அப்படின்னா 315 ரூபா. நாற்பத்தி ஐயாயிரத்தி ஒன்றுலேருந்து 60,000 வரைக்கும் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தி அப்படின்னா 690 ரூபா. ஒருத்தோட ஹாஃப் இயர் சேலரி 60,001 75,000 வரைக்கும் ஹாஃப் மந்த் சேலரி எவ்வளோ டாக்ஸ் அப்படின்னா 75,000 மேலே எவ்வளோ இருந்தாலுமே என்ன ஹாஃப் இயருக்கு 1,000 ரூபீஸ் இதுதான் டாக்ஸ் ரேட். ஒருத்தரோட சேலரி 1 கோடி 1,250, ஒருத்தருடைய சேலரி 10 கோடி 1,250. இதுக்கப்புறம் என்ன, இது வரைக்கும் தான் ப்ராக்ரெசிவ் டைம், சேலரி ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக, நாட் சேலரி இன்கம் ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆக டாக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே நின்றுது. இது என்ன டைப் ஆஃப் டாக்ஸ் எனக்கும் தெரியல. பொதுவாக வந்து நான் பார்த்துருக்கேன் டாக்ஸ்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்கு, ஒன்று ப்ராக்ரெசிவ் நேச்சர், இன்னொரு அக்ரெசிவ் நேச்சர்னு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா செமி ப்ராக்ரெசிவ் நேச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டைப் ஆஃப் டாக்ஸ்க்கு பேர் என்னன்னா செமி ப்ராக்ரெஸ், இபி கரண்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க அந்த மாதிரி செமி ப்ராக்ரெஸ். செமி ப்ராக்ரெசிவ் அப்படின்னா
ஆரம்பத்துல ப்ராகிரசிவ் அப்புறம் ரெக்ரெசிவ். இது யாருக்கு சாதகமா இருக்கு இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ்? ஏழைகளுக்கு சாதகமா இருக்கா? பணக்காரங்களுக்கு சாதகமா இருக்குன்னா பணக்காரங்களுக்கு தான் சாதகமா இருக்கு. ஏன் இந்த ஈடுபாடு? ஏன் இந்த மாதிரி 1,250 பத்து கோடி வாங்குறவனுக்கு ஒரே சம்பளம் 21,000? நீ இவனை பார்க்கறத விட அது மாதிரி 77,000 மேல வாங்க. நான் அவனுக்கு ஒருத்தலையா போட்டு அவன்கிட்ட வசூல் வாங்கலாது. ஏன் ஏழைகிட்ட போய் கஷ்டப்படுத்தணும்? இந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. பத்து கோடிக்கு மேல வாங்கினா பர்சன்டேஜ்ல போடு சேலரிக்கு. ஆனா அது மாதிரி போட முடியாது. அந்த மாதிரி போடணும்னா என்ன பண்ணணும்னா கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணணும். இந்த டாக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணா 2/3 மெஜாரிட்டி வேணும். இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா அவங்க வந்து என்ன கேட்கறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கேக்குது? நான் 1986 2,500 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்ப நான் ஆக்ட் போட்டேன்? 1986 போட்டேன். இந்த 2,500 ரூபாயை நீ வந்து ரீச் பண்ணிருக்கியா? நீ லெவி பண்ணிருக்கியா? முதல்ல நீ நான் உனக்கு பவர் கொடுத்துட்டேன், 2,500 ரூபா வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். நான் லெவி பண்ணி அதிகாரம் கொடுத்துட்டேன். அப்ப என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் சென்னை கார்பரேஷன் மாதிரி கார்பரேஷனுக்கு டைரக்ட் பண்ணி 2,500 ரூபாயை 1986 நீ இந்த மாதிரி ஸ்லாப் ரேட் போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்த அப்படின்னா இப்போ வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணின்னு கேட்கறது நியாயம். இன்னும் கூட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 30 ஸ்டேட் இருக்கு, 7 யூனியன் டெரிட்டரி இருக்கு அப்படின்னா 29 ஸ்டேட்டு 7 யூனியன் டெரிட்டரி இருக்கு. அப்ப இந்த இதுலயே பாத்தீங்கன்னா இன்னுமே 2,500 ரூபாய் ஸ்லாப் இன்னும் ரேட் வராம இருக்காங்க. இன்னும் சில பேர் கம்மியா தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கம்மியா வச்சிருக்கும் போது எதுக்கு நீ இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கேட்கற அப்படின்னு ஒவ்வொரு கேள்வி கேட்கறாங்க. முதல் கேள்வி, நான் 1,986 பிக்ஸ் பண்ண ரேட்டே நீங்க அச்சீவ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏன் டாக்ஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கேட்கறீங்க கிளம்பு அப்படின்னு சொல்ற சந்தை கவர்மெண்ட். ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம பர்சன்டேஜுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இப்போ இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஏன் சார் வந்து இந்த மாதிரி ஸ்லாப் ரேட்டை ஏன் சார் 1,086 அப்படியே வச்சிருக்காங்க என்னமோ அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1986 to 1991 வரைக்கும் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் ஒன்று நடக்கவே இல்லை. அப்புறம் ராஜீவ்காந்தி கொண்டு வந்தது இந்த மாதிரி ராஜீவ்காந்தி தான் கொண்டு வந்தார். பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் தான் ரொம்ப கம்பல்சரி நடத்தி ஆகணும் அப்படின்னு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்லாம் வந்தது. அப்போதான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் நல்லா சுருட்ட ஆரம்பிச்சாங்க இந்த பண்பு வச்சுட்டு. அப்படின்னா அந்த ப்ரோக்ரம் டாக்ஸ் பற்றி விழிப்புணர்வே இல்லை. இப்போ இதான் மெட்ராஸ்க்கே விழிப்புணர்வு இல்லை, எப்படி கிராமத்தில் விழிப்புணர்வு இருக்கும்? உனக்கு சிட்டியில் ஆடிட்டர் செலவில், சார்ட் அக்கௌண்ட் அளவில், லாயர் செலவில் இவங்களுக்கே இந்த மாதிரி ப்ரோக்ரம் டாக்ஸ் வந்து கட்டணும். தான் முதல்ல கட்டணும், முதல்ல நாம கட்டணும். அதுக்கப்புறமா தான் நம்மகிட்ட நம்ம சொல்கிற கிளைண்ட் கட்டுவோம். நாமளே ஒழுங்காக ப்ரோக்ரம் டாக்ஸ் கட்டலை அப்படின்னா நம்ம கிளைண்ட்டை எப்படி கட்டுவோம்? கட்ட மாட்டேங்கிறோம். ரைட்டா? முதல்ல செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். என்னடா நம்ம இந்த மாதிரி ரோடை என்ஜாய் பண்ணுறோமே, என்னடா நம்ம லைட்டை என்ஜாய் பண்ணுறோமே, கார்பரேஷனுக்கு அவன் வந்து திருடுறா போடுறான் அது வேறு விஷயம். முதல்ல நாம கரெக்டாக இருக்கும். எத்தனை சார்ட் அக்கௌண்டன்ட்டு ஃபேர்ம்ஸு தன்னுடைய எம்ப்ளாயீஸ்க்கும் தனக்கும் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டிச்சு கட்டுறாங்க அப்படின்னா உண்மையிலே நேர்மையாக சொல்லணும்னா இது வந்து வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நிறைய பேர் கட்டுறதே இல்லை. ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நிறைய கட்டுறதே இல்லை. அப்புறம் எப்படி கவர்மெண்ட் வருமானம் கேட்டா? ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னாக்க, இது வந்து கலெக்ட் பண்ணுற அதிகாரம் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா பஞ்சாயத்து போர்டு கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து போர்டுக்கான அப்பயே இந்த ரேட்டெல்லாம் அப்பயே 86 to 90 to 92 இந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் வச்சுக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து கேட்கறது வந்து நியாயம். ஆனால் அப்போ ஓட்டு வாங்கணுமேங்கிறது ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆகட்டும், தொழில் வரி ஆகட்டும், ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு ஓட்டு விழாமல் போயிடும், நம்ம பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஆகாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேயர் ஆக முடியாமல் போயிடுவோம், சேர்மன் ஆக முடியாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டான். அதனால் அப்படிங்கிறது இதான் ரீசன். இந்தியாவில் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வந்து ரெவென்யூவே அது ஒரு முக்கிய ரெவென்யூவே பார்க்கவே இல்லை, யாருக்கும் ஞாபகமே இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஞாபகமே வருது. ஆனால் எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ்னால ஸ்டேட் கவர்மெண்ட் கோயிங் டு ஃபெட்ச் எனார்மஸ் ரெவென்யூ இன் ஃபியூச்சர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகுது. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது டேலியில் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பெரியதுன்னு சொல்கிறேன். பாய், தேங்க்யூ.